ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஸ்பைசியான கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் மேக்ரோனிக் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு மேக்ரோனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிசைனில் இருக்க மேக்ரோனி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த டிசைனில் தான் எடுக்கணும்னு இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த மேக்ரோனியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு, மேக்ரோனி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கால குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப குழைய விடக்கூடாது. நம்ம எப்பயுமே பாஸ்தா செய்கிற ஸ்டேஜோட 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோனியை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இப்போ இந்த மேக்ரோனியில் 4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. மாவு மேக்ரோனியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த மேக்ரோனியை எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். மேக்ரோனி நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி எண்ணெயில் இருக்க சத்தோலாம் நல்லா அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் 4 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்ததும் 2 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மேக்ரோனியில் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான மேக்ரோனி குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.